தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள மகிழ்ச்சியான செய்திகள். கொரோனா பரவல் காரணமாக உலக நாடுகள் அனைத்தும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தும் சர்வதேச விமானங்களுக்கு தடைகளை விதித்தும் அறிவித்திருந்தன. இதனால் பலரும் பல சிரமங்களுக்கு ஆளாகியிருந்தனர். இந்நிலையில் தற்போது கொரோனாவின் பாதிப்புகள் குறைந்து வருவதால் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அரசு அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது குறித்து ஒரு சில நிமிடங்களில் காணலாம். கொரோனா பாதிப்பு ஆரம்பித்ததை தொடர்ந்து கடந்த ஓராண்டிற்கும் மேலாக பொது இடங்களில் சமூக இடைவெளியை பின்பற்றுவதற்காக அமீரகத்தில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. சமீப காலமாக அமீரகத்தில் குறைந்து வரும் கொரோனா தொற்றால் சில முக்கிய பொது இடங்களில் முகக்கவசம் அணிய தேவையில்லை என அரசு அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது துபாயின் பொது போக்குவரத்து இடங்களில் சமூக இடைவெளியை பின்பற்றுவதற்காக ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கர்களை அதிகாரிகள் நீக்கியுள்ளனர். குடியிருப்பாளர்கள் மற்றும் வழக்கமான பயணிகள் மெட்ரோ மற்றும் மெட்ரோ நிலையங்களில் உள்ள சமூக இடைவெளி ஸ்டிக்கர்களை அகற்றுவதற்கான சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை வரவேற்பதாக தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது துபாயில் கொரோனா முழுமையாக ஒழிப்பதற்கான சாதகமான அறிகுறி எனவும் சிலர் கூறி வருகின்றனர். மேலும் இந்த மாத தொடக்கத்தில் ஆற்றியே துபாயில் பொது பேருந்துகளில் அனுமதிக்கப்படும் பயணிகளின் எண்ணிக்கை விரைவில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. துபாயில் பொது போக்குவரத்து முறைகளில் பயணிகளின் திறனை அதிகரிக்க தற்போது ஆய்வுகள் நடந்து வருகின்றன எனவும் அரசாங்கம் கொரோனா விதிகளை தளர்த்தியதால் ஆற்றியே துபாய் முழுவதும் பொது பேருந்துகளில் அனுமதிக்கப்பட்ட பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க பரிசீலித்து வருகிறது எனவும் கூறியுள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி திறக்கப்பட இருக்கும் எக்ஸ்போ 2020 துபாய்க்கு பேருந்து சேவைகளுக்கான தேவை அதிகரிப்பு மற்றும் அதிகளவில் மக்களுக்கு போக்குவரத்து விருப்பங்களை வழங்குவதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.